குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். அது இஷ்டத்துக்கு வர்றதுனால தான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னு பேர் வச்சாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, நான் வாழ்க்கையில் லக்கே இல்லாமல் பிறந்துட்டேனா, நான் அதிர்ஷ்டசாலியே இல்லையா, ஏதாவது வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு ஏதாவது பண்ணிட்டேனா, ஏன் எனக்கு அதிர்ஷ்டமே கிடைக்க மாட்டேங்குன்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்காக தான் இந்த வீடியோ சொல்கிறேன், பேசுகிறேன். முதல்ல அதிர்ஷ்டத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. எல்லா நேரத்துலையும் அதிர்ஷ்டம் வேலை செய்யாது. முதல்ல அதிர்ஷ்டம்ன்றது அதுக்கு ஜஸ்ட் ஒரு பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும்லாம் யாராலையும் முடியாது. அது மகாலட்சுமிக்கே அதிர்ஷ்டம் என்பது வந்துக்கிட்டே இருக்காது. பல கடவுள்களே அவங்க வந்து இந்த பூமியில் மனிதனாக அவதரித்து மறுபடியும் அந்த கடவுள் நிலைக்கு போகிறதுக்குள்ளே அவங்க பட்ட பாடு என்னன்றது பல அந்த நாயன்மார்களோட வரலாறு, சித்தர்களோட வரலாறு, சிவனோட வரலாறு, நாரதரோட வரலாறுலாம் எடுத்து நீங்கள் பாருங்களேன். பார்க்கும்போது ஈவன் இயேசுவாக இருக்கட்டும், மற்ற இறை தூதர்களாக இருக்கட்டும், அந்த இறை நிலைக்கு மறுபடியும் போகிறதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா இங்கே வந்த உடனே முடிஞ்சு போச்சு. இங்கே வந்துட்டாவே அங்கே வந்து அவ்வளவு டாஸ்க் இருக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் முடிக்கிறதுக்கு. இது எந்த தெளிவும் இல்லாமல் குழந்தையாக போகிறது மறுபடியும் அந்த ஞான தெளிவு கிடச்சி கரெக்டான பாதையை பிடிச்சி அதே ரூட்டில் ட்ராவல் பண்ணி எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் போய் சேர்றதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. கடவுளுக்கே இந்த பிரச்சனை. அப்போ சராசரி சாதாரண மனிதனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் நினச்சி பார்த்துக்குங்க. அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன் அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? படார்னு கூரையை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு வந்து பணம் மூட்டை விழுகணும், டக்குன்னு லாட்ரி டிக்கெட் அடிக்கணும், பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் நான், இல்லை எனக்கு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் உடனே என் கண்ணு முன்னாடி தேடி வந்து நிற்கணும் இப்படின்றலாம் மிராக்கிள்ஸ். இதெல்லாம் வந்து எப்பயாவது ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக இந்த உலக மக்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த பிரபஞ்சம் சில பல வேலைகளை செய்யும். அது எனக்கு நடக்கலையே, எனக்கு நடக்கலையே, எனக்கு நடக்கலையேன்னு நினச்சி உங்களோட காலத்தை வீணடிக்காதீர்கள், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது அவசியமற்றது. ஏன்னா அதை நினச்சி நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக வேற ஏதாவது வேலையை பண்ணி அதை மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடலாம். உங்கள் சுவதர்மா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை விட பல மடங்கு செல்வத்தையும் பல மடங்கு தெளிவையும் பல மடங்கு அனுபவத்தையும் அந்த உழைப்பு என்பதும் உங்களுக்கு கொடுத்துக்கிடும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் ஏன் அதிர்ஷ்டசாலியாக இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் அதிர்ஷ்டசாலி இல்லைன்னு நினைக்கிறாங்களே, என்னை இப்படி சொல்கிறாங்களே, அப்படி சொல்கிறாங்களே, இப்போ இதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படணுன்னே கிடையாது. அடுத்தவன் என்ன நினைக்கிறான்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டிங்கனாவே உங்களோட வாழ்க்கையை முழுதும் வீணாக போய்விடும். இதை பற்றி ஒரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறப்ப இன்னும் உங்களுக்கு தெளிவான புரிதல் ஏற்படும். சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டத்துக்கு வரும், அது எப்பயாவது தான் வரும். அதையே நினச்சி உட்காந்துக்கிட்டு வாழக்கூடிய மொத்த வாழ்க்கையை வீண் பண்ணிடாதீங்க. அதிர்ஷ்டத்தை நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. அந்த வேலையை பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களை வந்து அடையும், உங்கள் வீட்டை தேடி அது வந்து அடையும். அதை விட்டு விட்டு அதிர்ஷ்டசாலியாக நான் இல்லையே 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 நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்க மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கை மிகவும் அதல பாதாளத்துக்கு சென்று விடும். Mark my words.